பல வாழும் வாழும்போது செத்துக்கிட்டு இருக்கான் பட்டுக்கோட்டை செத்த பின்பு தான் காரணம் அனைவரையும் பாட வைத்ததுனால தான் அவன் மக்கள் கவிஞர் அவன் வர்றதுக்குள்ள ஒரு பேப்பர் எடுத்து தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே யார் ப்ரொடியூசர் இன்னைக்கு ப்ரொடியூசர் திருப்பூர்ல இருக்கான கோயம்புத்திலே குடிஞ்சிருவான் டைரக்டர் தமிழ் சினிமாவை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி அதிகமாகவும் தளிவாகவும் வலுவாகவும் இழங்கும் பட்டுக்கோட்டை தான் அரே எம்ஜிஆர் சொல்றார் முதலமைச்சராக பதிவேற்ற நான் அமர போகின்ற நாற்காலிக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு நான்கு கால்கள் உண்டு அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடல்கள் நான் சுயமரியாதை கோட்டை தாண்டல அவன் அதையும் தாண்டி புதுவுடைமை கோட்டில் நுழைஞ்சவன்டா இவர் சொல்றாரு எம் எஸ் எனக்கு நாற்காலி வாங்கி கொடுத்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தமிழ் சினிமாவிலேயே ஒரு கவிஞனுக்கு முன்பு கார்கள் காத்து கிடந்தது பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு தான் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு மாடர்ன் டிரஸ் பூஜாரியில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறார் எம்ப சூசினாரே அன்பானவர்களே எல்லோருடைய பேரையும் சொன்னால் நேரம் அதிகமாகும் என்ற காரணத்தினால் அன்பானவர்களே என்று சொல்லி தொடங்குகிறேன் நான் பேசுவதற்கு முன்பு இத்தனை நிமிடங்களில் பேச வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது நான் அப்படி பேசி பழக்கப்பட்டவன் அல்ல கொடுக்கின்ற மணிக்காகவும் பேசுவோம் அல்ல புரியுதா பிரேக் இல்லாத வண்டி நான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சந்தை பற்றி தமிழகம் முழுவதும் பேசி கடல் கடந்து மலேசியா சிங்கப்பூர் என்று பேசியெல்லாம் விட்டேன் ஆனால் திருப்பூரில் பேசுவது என்பது நெகிழ்வை தருகிறது ஏனென்றால் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தியாகத்தின் மூலமாக திருப்புரை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மண் ஆகிய நாள் இங்கே பேச இது வரைக்கும் யாரும் கூப்பிடல அதனால வரல ஏன்னா கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேணுமல்லவா நான் சினிமாவில் நடிச்சிருந்தேன் ஏழு ரூபா கூப்பிட்டுருப்பாங்க சினிமாவில் மணி மணி பதினோரு படம் ஒர்க் பண்ணிட்டேன் பாட்டு எழுதிட்டேன் அதெல்லாம் தேவையில்லையே ஆனால் முப் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருக்க பல பேருக்கு தெரியும் இதே திருப்பூரில் என்னுடைய காலம் அறிந்து கூவிய சேவல் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி என்னுடைய ஆய்வு நுழை இதே திருப்பூரில் வெளியிட்டார்கள் அப்போதுதான் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மனைவியை மேடையிலே காட்டினேன் இந்த பட்டுக்கோட்டைகளே வந்து பேசணும் சொன்னால் மணிக்கணக்கில் இப்போ முந்தா நாள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசிட்டு இன்னைக்கு பேசிட்டு இரவு ஓடி நான் அங்கே உடத்துல பேசணும் அப்புறம் எனக்கு பிறகு மாப்பிள்ளை மாப்பிள்ளாங்க அப்புறம் காங்கேயம்னாங்க அப்புறம் தலைப்பையும் பார்த்தேன் எனக்கு காங்கேயத்தோடு நெருங்கிய தொடர்புகள் உண்டு அதை இப்போ சொல்லலை மேட்ருக்கு வந்துடுறேன் பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு பதினாலு வயசு இருக்கும்போது அவன் பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் வெறுங்கல்யாணம் சுந்தரம் அவன் பிறந்த ஒரு சங்கம் படைத்தான் காடு இப்பொழுது சங்கம் படுத்தான் காடு என்று சொல்லப்படுகிறது பதினான்கு வயது இருக்கின்ற பொழுது அவருடைய வயலிலே வேலை செய்யப் போகின்றான் முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது வெயில் துறையான்குளம் ஏரி நான் பேசுவது எல்லாமே நான் நேரடியாக சந்தித்து கேட்டது என் பார்த்தல என் புத்தகத்தை பார்த்தா பல பேர் பேசிட்டு இருப்பான் அந்த துறையான்குளை ஏரிக்கு வருகின்ற பொழுது வெயில் தாங்க முடியாமல் புங்கமரத்துக்கு அந்த ஏரிக்கரையிலே மரத்துக்கு கிளை துண்டை விரித்து அமர்கிறார் பதினான்கு வயது குளத்தில் நீர் இருக்கிறது நிறைந்திருக்கிறது தாமரை இருக்கிறது கெண்டை குஞ்சுகள் ச குதிக்கிறது சலார் சலார்னு குதிக்குது நீர்த்து வளைகள் தாமரை இலகின் மீது உட்காருகிறது இதை பார்த்தோன்னு கவிதை பிறந்துருச்சு கையில் பேனா கிடையாது பேப்பர் கிடையாது மம்பட்டியை வச்சு கவி எழுத முடியாது அதனால் அந்த கவிதை மறக்கக்கூடாதுன்னு ஊர் வரைக்கும் சொல்லிக்கிட்டே வரான் ஊருக்கு சொல்லி வரும்போது அங்கே இருந்த பெரியவங்க என்னடா முடங்கிட்டே வரேன் இந்த மாதிரின்னு சொன்னேன் அது பாடு அப்படின்னா நல்லா நினைவு வச்சுக்கங்க பதினாலு வயசு துறையான்குளை ஏறி தாமரை ஊத்தருக்கு கெண்டை மீன்கள் குதித்து இவனுக்கு பாட்டு பிறந்துச்சு அதை பாடுறான் ஓடி ஓடி போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாதை கெண்டை குஞ்சே தூண்டில் கரண் வரும் நேரமாச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் பேசலாம் தோண்டில் கரன் வரும் நேரம் ஆச்சு ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சனா அந்த ஊர் பெரியவங்க சொன்னாங்க இதுதான்டா கவிதை நாங்க அந்த கிராம மக்கள் தான் அவனை முதன் முதலாக மக்கள் கவிஞனாக இனம் கொண்டு பாராட்டினார்கள் பிறகு பல தொழில் விஷயங்கள் என்னென்னமோ பண்றான் ஒன்று ஒர்க் அவுட்டால சினிமாவுக்கு பாட்டு நடிக்கிறேன்னு மெட்ராஸ்ல வந்து பட்டினியா ஓ தேவரோட ரூமில் ரெண்டு பேரும் எட்டுருவா வாடகையில் தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும்போது செங்கம்படித்தங்காடு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்த பையன் இப்போ தான் அவர் இறந்தார் ஓவியர் ராமச்சந்திரன் அவரை ஓவியராக்கிறதுக்காக கூட்டு வந்து தன்னுடைய அறையில் உட்கார வச்சுருக்காரு அவர்கிட்ட சொல்கிறார் எப்பா இன்றைக்கி சினிமா கம்பெனி போகணும் வெள்ளையும் ஜெல்லியம்மா போனால் தான் உள்ளே வீடு வாங்கி இருக்கிற ரெண்டு வேட்டியும் அழுக்காயிருச்சு லாண்டியில் இருக்க வேட்டியை வாங்கணும்னா காசு கேட்பான் நீ எப்படியாவது போய் சமாளித்து வாங்கிட்டு வாங்கிட்டுவான்றாப்ளம் இவன் போய் கேட்குறான் காசு லாண்ட்ரிக்காரன் இல்லை எங்கள் அண்ணன் இன்னைக்கு பாட்டு எழுத போகிறாரு பணத்தோட இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கீங்க காசை கொடுத்துட்டு வேட்டி வாங்கிட்டு போதோ கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துட்டான் பட்டுக்கோடு கலந்துக்கு ஒரே சந்தோஷம் எப்படி வாங்கினேன் எப்படியோ வாங்கிட்டேன் நீங்கள் கெட்டுட்டு போய் பாட்டு எழுதிட்டு வாங்க உயிரை வாங்காதீங்கன்றாப்ளம் பட்டுக்கோட்டை கலைய அந்த வேட்டியை உதர்றாப்புல நடுவில் கிழிஞ்சிருக்கு முகம் தெரியுது அவன் வாடி அப்படியே பார்க்குறான் நம்ம என்ன என்ன பண்ணுவோம் இந்த வேட்டியை கட்டிட்டு போனா சினிமா கம்பெனி போக முடியும் வேறு வேட்டி இல்லை அந்த வேட்டியை வச்சுட்டு ஓரங்கிழிஞ்சி இருந்தா ஒட்டு போட்டு கட்டிடலாம் அடி நாகரத்தினமே அதுவும் அவன் தான் எங்க கவிஞன் இன்னைக்கு பல பேர் கவிஞன் திருறான் பல கவிஞன் வாழும் போது செத்துக்கிட்டு இருக்கான் பட்டுக்கோட்டை செத்த பின்பு தான் காரணம் ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வர்றாப்புல என்ன நீ பாட்டு எழுதணுமா சினிமா அதுக்கு தானே வந்து பசியோடு கிடக்கிறேன் அப்போ நான் சொல்கிறது சரியா செய்கிறேன் சாமியை பற்றி தெய்வத்தை பற்றி ஒரு நல்ல பாட்டு எழுது அது எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்றைக்கே உனக்கு பிடிச்சத சொல்லி பாட்டு வாங்கி தந்துறேன்ற நல்லா பாருங்க பட்னியை கிடக்கிறான் சினிமாவுக்கு பாட்டு கிடைக்க போது அவனை கன்வின்ஸ் பண்ணால் போதும் என்னத்தை எழுத சொன்னீங்க சாமியை பற்றி தெய்வத்தை பற்றி எழுதிட்டா போச்சு எந்த சாமியாவது ஒரு பக்கம் இருக்கா ஒன்றும் நல்ல பக்கம் இருக்கணும் இந்த கெட்டம் பக்கானும் இவன் எழுதுகிறான் நல்லா இருக்கும் பொல்லாருக்கும் நடுவில் இருக்கும் சாமி பாட்டு கொடுக்குறேன்னு வந்தவன்ட்ட எதாவது புகழ்ந்து எழுதலாம்ல நல்லா இருக்கும் பொல்லாருக்கும் நடுவில் இருக்கும் சாமி நீ கல்லா போன காரணத்தை எல்லாருக்கும் காமினா அப்படியே ஒன்று வந்தா இவன் விளங்க மாட்டாண்டான் அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் பட்டுக்கொட்டி ஒரு நல்ல பழக்கம் பணம் இருந்தால் வயிறு சாப்பிடுது சாப்பிட்றது பணம் இல்லைன்னா வேர்க்கலையை வாங்கி தண்ணியை குடித்து படுத்துக்கிறது இது அவருடைய பழக்கம் ஒரு நாள் பணம் வந்தேன்னு இந்த ராமச்சந்திரனை கூப்பிட்டுக்கிட்டு வா காசு இருக்குது பொன்னிச்சாமி ஹோட்டலில் போய் காடை கவிதாரின்னு வெளுத்து வாங்கலாம்ன்றாப்ல அந்த பொன்னிச்சம்போட்டை ராயப்பேட்டையில் ரொம்ப நாளாக பட்டுக்கோட்டை கல்யாணம் படத்தை வச்சுருந்தாங்க அங்கே அவருக்கு அக்கௌண்ட் உண்டு இப்போ புதுசாக கிட்ட மாற்றிட்டாங்களான்னு தெரியல போய் சாப்பிட உட்காந்தானே உனக்கு காடை வேணுமா கவிதாரி வேணுமான்றாப்புல எனக்கு ஒன்றும் வேண்டானே ஏய் சாப்பிடப்பா அப்படின்னு இவர் காடை கவிதாருன்னு போட்டு தாக்கிட்டார் சா இது இரவில் நடக்குது வந்தாச்சு மறுநாள் காலையில் பாத்ரூமில் பட்டுக்கோட்டை கல்யாணம் முக்கிக்கிட்டு இருக்கார் முக்குறாரு முணங்குறாரு இந்த பையனுக்கு என்ன ஆச்சார நினைக்கணும் ஒன்னு புரியலேன்னு இருக்காள் கடைசியில் கதவை திறந்து வந்த வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறாப்புல என்னென்ன ஆச்சு அப்படின்றாப்புல எப்ப அந்த காடை சாப்பிட்டோம் ஒத்துக்கலன்னா நம்ம சொல்லுவோம் அதுக்கும் பாட்டு காரந்தின்னு காரந்தின்னு ஓரமெல்லாம் எரியுது இடுக்கன் வருங்கால் நகுகன் அவன் சொல்லிட்டு போயிட்டான் இவன் செஞ்சான் ஓ காரந்தின்னு காரந்தின்னு ஓரமெல்லாம் எரியுது பொண்ணு சாமி காட செஞ்ச காரியமோ காலையில் எதிர என்னத்தை சொல்ல இப்படி போராடிட்டு இருக்கும்போது தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கம் மாநாடு திண்டுக்கல்ல நடக்கப்போன்னு நினைச்சு அந்த நாடகத்தில் மயில நித்யானந்தவங்களுடைய கண்ணின் மணிகள் நாடகத்தை அரங்கேற்றப் போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த நாடகத்தை டி கே பாலச்சந்திரன் எழுதாருன்னு நினச்சி ஏற்கான்ட்டு அங்கே போய் பார்க்குறாங்க யார் யார் நீங்கள் கரகாட்டக்கரம் படம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் மறந்துருக்க மாட்டேங்குதுங்க கவுண்டமணி சேந்தில் உட்காந்துருப்பாங்க கவுண்டமணி காசு கொடுத்து ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்குவார் அவன் ஒன்றை தின்ட்டு ஒன்றை கொண்டு வந்துட்டு இருந்தானா இன்னொன்று அதான் இதுணும் அப்படிப்பட்ட காமெடி ட்ராக் எழுதின வசனகர்த்தா இயக்குனர் ஏ வீரப்பேன் அவர் இவர் மச்சானுவார் இவர் அவரை மச்சான்வார் இவங்க ரெண்டு பேரும் டீகே பாலச்சந்திரம் போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி நடிக்க நாடகத்தில் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு அவர் கேட்குறாரு நான் வீரப்பேன் இவர் கல்யாணம் வந்துடும் இப்படியும் மேலே பார்த்து இந்த ஆளுக்கு நான் வேஷம் கொடுத்துட்றேன்றார் யார் உயரம் அவ்வளோ உயரம் உன்னை போலீஸுக்காரனை அடிக்க வச்சுருன்றார் உனக்கு வேஷம் தரேன்ட்டார் வீரப்பனுக்கு ஒரே சந்தோஷம் வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு ரூமுக்கு வந்தோன்னே பட்டு பட்டுக்கோட்டு கல்யாணம் தான் மச்சான் நீ தப்பு பண்ணிட்டேனா என்னையா அப்படியே நமக்கு ஒரு பாட்டு கேட்டுக்கலாம் அப்படியே நாடகத்தில் உன் குசும்பு இருக்கே நாடகத்துக்கு யார் பாட்டு எழுதா தெரியுமா நாடக உலகிலேயே புகழ் கூடி நாட்டி கொண்டு நாகர்களு நாராயண் எழுதுகிறார் நீ பாட்டுன்னு கேட்ட நடிக்க வாய்ப்புன்னு சொல்லிடுவாங்க சும்மா மூடிக்கிட்டியான்டர் அது நியாயந்தான்டர் கடைசியில் ஒரு வாரம் கழித்து போகிறாங்க போய் பா ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நைசா வீரப்பஞ்சொழார் பாட்டுக்கொட்டிட்டு பாலச்சந்துட்ட இந்த மாதிரி கல்யாணத்தில் அவங்க நாடகத்தில் பாட்டணும்னு ஆசைப்படுறாரு பாட்டு எழுதுவீங்களா அவர் கேட்குறாரு ஏ கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன் சரி ஒரு விவசாயியும் அவனுடைய மனைவியும் பாடும்போது ஒரு பாட்டு எழுதி காட்டுகின்றாப்புல அப்பதான் கதிராடும் கடனியில் சதுர ஆடும் பெண்மணியின் தொடங்கிட்டு தேனாறு வாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் வருகாயுதுனா காலி பாலச்சந்து மீண்டும் பிறந்த பாரதியடான் தேனாறு வாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் எவன்னு எழுதலையா இன்னைக்கு ஒரு கவிதை எழுதிட்டா ஒரு பாட்டு எழுதிட்டா எழுதுவான் என் பேனா குடியும் தவிர என் தலை குனி அது நீ மோல்டா உன் கொண்டாட்டி குள்ள மரத்தை குனிய மாட்டேன் இ மேடை கிடைச்சதே பேசிட்டு போகிறத அதையும் ஜனங்க கைதிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ அவன் தேனாறு வாயுது செங்கத்தெருமசாயுது ஆனால் ஆளு மக்கள் வகி காய் நல்லோடனே மிரண்டு போயிட்டார் உறுதி அறிக்கா பாட்டுட்டான் ரெண்டாவது நாள் அந்த நார்வல் நாராயண வர்றாரு என்னப்பா நான் போ நாடத்துக்கு பாட்டலன்னு சொன்னியே எத்தனை பாட்டு எழுதணும் எப்போ எழுதணும் சீக்வன்ஸை சொல்லுன்றார் இவர் இந்த ஒரு புது பையன் வந்தான் எழுதியிருக்காங்க இதை பாருங்க அப்படின்னு கொடுக்காப்புல அவன் புகழ்பெற்ற பாடலாசிரியர் நாடகத்தில் படித்து பார்த்து ஆறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் ஒரு கதை என்ன எல்லா பாட்டியும் அவனே எழுத சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க சக கவிஞனை பேனா போட ஓட வைத்த கவிஞன் மக்களுக்கு அவங்க பட்டக்கோட்டை சும்மாவே வாழலை இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அந்த நாடக குழுவிலே சேர்ந்துடும் நாடக அரங்கேறது திண்டுக்கல்லில் ஐம்பதாயிரம் விவசாயிகள் கூடி இருக்காங்க ஜீவா தான் அந்த நாடக தலைமை தாங்கிறார் அப்போ பேசும்போது சொல்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடல்களில் மக்களுக்கு அவங்களுடைய தரம் மிகுந்திருக்கிறதுன்றார் மேடையில் அங்கீகரிக்கப்பட்டதாக தான் இவன் போலீஸ்காரனாக நான் நடிக்கிறான் ஐம்பதாயிரம் விவசாயிகள் இருக்கான் போ விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவாங்க இவன் போலீஸில் போய் அடித்து லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டணும் இவன் ஓடி போய் போங்க சார் போங்கன்னு தள்ளுறான் விவசாயி புறம் போலீஸ் அடிபட்டது அனுபவிச்சவன் கோடு சிரிக்கிறான் அப்ப பாலச்சந்தருக்கு தஞ்சை மாவட்டத்தில் குடும்பத்தை சேர்ந்தவன் வந்தானே கம்யூனிஸ்ட் கட்சியில தொடர்புள்ள வந்தான விவசாயி போராடி வந்தா போலீஸ் எப்படி அடிப்பான்னு பார்த்தது இல்லையா ஏ போயா ஏ போயான்னு தெளிக்கிட்டே அப்ப சொன்ன பாலச்சந்தர் சார் நாடகத்தில் கூட விவசாயி அடிப்பதற்கு எனக்கு மனசு வரவில்லை அப்படின்னா இதுக்கு பிறகு என்ன குழு இவர் எல்லா வேஷம் கொடுத்துறாங்க சிறு வெளிபுத்தூர்ல ஒரு நாடகம் காலையில் இறங்கிட்டாங்க இறங்க நடந்து மழை இரவும் மழை நாடகம் நடக்கல மறுநாள் அங்கேருந்து ஒரு பஸ்ல அருப்பு கோட்ட போறாங்க ஒரு நாடகம் நடக்கலைன்னா அந்த கலைஞருடைய நிலமை இழ விடு மாதிரி இருக்குது பஸ்ஸு டீக்கப்பாளச்சர் அப்படியே சோகம்னா அப்படியே ஒரு சோகத்தில் இருக்கார் கொஞ்சமாக அப்படி பஸ் அந்த சிறு தாண்டி போனோன்னு இவனுக்கு பிடிக்கல இது என்னடா இது மழை பேஞ்சிச்சு நாடகம் நடக்கலை இதுக்கு என்ன பொண்டாடி சேவை கொடுத்த மாதிரி வர்றானே அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் டொக்கட்டு டொக்குன்னு தாளம் போடுறாரு கிறுக்கு கிறுக்குப்போயிலாக இருக்கான்னு இவன் நினைக்கிறாரு ஆனால் வரவேறான் கலைஞன்ல இவன் தாளம் போட்டோன்னு எல்லாம் கவனிக்க சும்மா தாளம் போட்டு நிற்க கூடாது தண்ணன் நண்ணன்னா தாரரே தானானே நானே நானே தானே நீங்கள் கை தட்டணும் கைதட்டணும் தன்னன்னா தாரரம் தானே நானே நானே தானே நானே நானே தண்ணா இவன் நிறுத்தணுன்னு பஸ்ல எடுத்துக்க போறான் தன்னன் நானண்ணா தாரரே பாரம்பிச்சான் இந்த டீக்க பழைய அப்படி சின்ன குட்டி நாத்தின்னா சில்லரையம் மாத்தின்னா கைய தட்டுங்க என்ன வீட்டுல சத்தியம் பண்ணீங்களா சின்ன குட்டி நாத்தின்னா சில்லரையம் மாத்தின்னா குன்ன குடி போற வண்டியில் குடும்பம் போற ஏத்தின அவ குடும்பம் போற ஏத்தினா அவ நிறுத்த உடனே இப்ப தன்னாணா தாரேரே இது யாராவது தமிழ்நாட்டில பேசிருக்காங்களா தன்னன்னா தாரேர இவன் உடனே குளிரடிக்கிற குழந்தை மேல துணியை போட்டு போத்துனா குவா குவான்னு கத்துனதால முதுகில் ரெண்டு சாத்துனா கிழு கிழு பைய கையில கொடுத்து அழுங்குழந்தைய தேத்துனா உடனே தன்னன் நானன்னா தாரரே ரார தானே நானே நானே தானே நான் அப்படின்னு நிறுத்து பள்ளிப்பட்டு கிராமத்தில பழைய தின்னு கிட்டா பங்களி வீட்டு சிங்கரத்தோட பழைய கதைய பேசிக்கிட்டா கண்ணு குட்டியே மண்ணு கட்டியே கயத்தை போட்டு கட்டிக்கிட்டா மண்ணு கட்டி மாங்காய் அடிச்சு வாயில போட்டு தின்னு எல்லாரும் கை தட்டணும் இல்ல நிறுத்திடுவேன் தன்னன்னா தாரேரேரா அண்ணா அடி வைத்து வந்து பேசுறேன் சார் தமிழ்நாட்டில் பல பேர் மூக்குல இருந்து பேசுவான் தன்னன் நானண்ணா தாரே ரே ரா இந்த பாலச்சந்தரு அந்த அளத்த எல்லாம் தாளம் போடுறான் சரி பஸ் எங்கே போயிட்டுன்னு பார்த்தா ரோட்டு ஓரமாக நிற்கிது அவன் டிரைவர் அனைவரையும் பாட வைத்ததுனால தான் அவன் மக்களுக்கு அவங்க எந்த இடத்துல போனாலும் அப்படிப்பட்ட அவனுக்கு தான் இந்த தேனாறு வாயுது செங்கதரும் தரும் சாயுது ஆனாலும் மக்கள் வேறு காயுதின்ற கவிதை வரியை கேட்டுட்டு அன்றைக்கு வசனகர்த்தாவாக இருந்த ஏல் நாராயணே படித்த பென்ற படத்துக்கு பாட்டு எழுத கூட்டு போகிறார் அந்த கமிடிங்கெல்லாம் நான் போய் பார்த்தேன் கல்யாண ஐயர் என்ற ஒரு ப்ரொடியூசர் தஞ்சாவூர் கார் சாதம் ஆபிஷ் ஒரு பாட்டு எழுதிட்டார் அப்படின்னா வறுமையின் உச்சத்தில் வளர்ந்துட்டு இருக்க நேரம் ஒரு பாட்டுக்கு நூற்றம்பது ரூபா ரேட்டு பாட்டு எழுதிட்டு வந்துட்டார் படம் ரிலீஸ் மாதிரியே தெரியல இந்த ஓய்க்கு தெரியாயா அவன் ஐயர் படம் ரிலீஸ் ஆன அண்ணா ஆகாட்ட நமக்கு என்ன நீ பாட்டு எழுதி கொடுத்துட்டு ரிக்கார்ட் பண்ணிட்டாங்களே பணம் கொடுக்குற கேட்கணும் எனக்கு சட்டையை பிடிச்சி இழுக்கணுமியா பாப்பாண்ணன்றார் எப்படி அந்தால் இல்லை இன்றைக்கி போய் ஒரு வழி வழிபண்ணியர் இருந்தால் போகிறார் போனால் அந்த கல்யாணம் ஐயர் அந்த அலுவலகத்தில் முதல் அறையில் உட்காந்துருக்கார் கதவுக்கு நேராக உட்காந்துருக்கார் ஒரு பட்டுக்கோட்டையெல்லாம் போய் நிற்கிற உயர்ந்த ஆள் நிற்கிறாரு சினிமாவுக்கு அவன் படத்துக்கு பாட்டில் இருக்கார் யாருன்னார் நம்ம பாட்டில் நம்ம பாட்டு படமும் கொடுக்கல நாயி நம்மளை யாருன்னு கேட்குறானுன்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாணந்திரம் அப்படி அந்த ஆளுக்கு கண்ணாடியை போட்டால் தான் தெரியும் போல உள்ளே போய் கண்ணாடி இரு வரேன்ட்டு போயிட்டான் நம்மளை உள்ளேங்கூப்பில யாருன்னு கேட்குறான் நில்லுன்ட்டு போயிட்டானேன்ட்டு அவன் வர்றதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே யார் புரொடியூசர் இன்னைக்கு புரொடியூசர் திருப்பூரில் இருக்கான கோயம்புத்தூரில் குடிஞ்சிடுவான் டேரக்டர் தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நேற்று நீ நடுத்தருவில் சந்தித்தேன் நீ யார் என்ன நில் என்று பட்டு கொடுங்க எழுதி போட்டு வட்டான் அந்த ஐயர் அரண்டு போயிட்டான் கவிஞர் அறம்பாடிட்டான் நம்ம குடும்பமே செத்து போம்ட்டு ஓடியாந்து பணத்தை இரநூத்தி ரூபா ரூபா போட்டு கொடுத்துட்டான் ஆனால் அந்த சினிமாவில் படித்தவன் முதல் பாட்டு என்ன வாய்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் இங்கேருந்து நம்ம நண்பர்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்காரா ஆ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பற்றி தான் அவர் தொழிலை சொல்கிற மாதிரி பாட்டில் சொல்கிறாங்க எழுதலாம் பாருங்கள் காப்பி ஒன்று எட்டணா கார்டு சைஸ் பத்தணா காண வெகு ஜோராக இருக்கும் காமராவை தட்டினான் முதல் முதல் தொழிலை பற்றி தான் பட்டு எழுதுறான் தமிழ் சினிமாவை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி அதிகமாகவும் தழுவாகவும் வலுவாகவும் இழங்கும் பட்டுக்கோட்டைகளை ஆந்தானா சும்மா கிடந்த நிலத்தை கொத்து சோம்பரமை ஏர் நடத்தி கம்பாக்கரையை வசத்திக்கிட்டு கரும்புக்கோழில் வாய்க்கால் விட்டு சம்பா போய் பறிச்சு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு ஒரு விவசாயி இத்தனை செஞ்சேனா நெல் விளைஞ்சிருக்கும் வரப்பு உள்ளே மறைஞ்சிருக்கும் ஒரு விவசாயி இத்தனை செய்யலைன்னா அங்கே புல் விளைஞ்சிருக்கும் வரப்பு வெளியே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ சொல்லிவிட்டு அவளை விட்டு கேட்க விடுங்க காடு விளைஞ்சனை வச்சான் நமக்கு கைங்காலம் தானே வச்சோம் உடனே இவனை விட்டு சொல்ல சொல்லுவாப்ல காடு விளையாட்டும் பெண்ணே நமக்கு காலம் இருக்குது பெண்ணே இன்னைக்கு வரைக்கும் காலம் வரல அரே எம்ஜிஆர் தான் சொல்றாரு முதலமைச்சராக பதிவேற்ற ஏற்கப்போ ஒன்பது பேட்டி ஏற்கிற அம்பத்திரிக்காரன் சொல்றாரு நான் அமரப்போகின்ற நாற்காலிக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு நான்கு கால்கள் உண்டு அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடல்கள் இந்த விவசாயி இப்படி சொல்லிட்டு இன்னொரு படத்தில் சொல்கிறான் விவசாயி யார் தெரியுமா அந்த பயிர் நடனம் ஆடுதில்ல அது ஏன் அதுதான் நல்லவர் செய்த செயல்களிலே பயிர் நடனம் ஆடுது வயல்களிலே அது நெல்லு கதிராகி முதலும் நாளிலே நில முதலாளிகள் கையிலே போய் நிறைஞ்சிடுமார்கள் கையிலே மாடுகளே உங்க பாடு தேவல வைக்கோல் வந்துடு வீட்டுக்கு எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டுக்கு நான் இரும்பு தரப்புறம் தங்கவழி தொழிலாளி நடிப்பார் ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலையில் சம்பளம் போடுவாங்க சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வந்து எல்லாரும் பிடிக்கணும் கரம் கொடுத்த வெறுங்கையோடு நிற்பார் இதுக்கு பாட்டு என்னங்க எழுத முடியும் உடனே எழுதுறான் கையில் வாங்கினேன் பையில போடலை காசு போன கடன் தெரியலை என் காதலி பாப்பா காரணம் கேட்பா ஏது சொல்வதும் புரியலை மொத்தத்தில் ஏழைக்கு காலம் சரியில்லை தொழிலாளிகள் ஊர்வலம் போவான் எவ்வளோ பேர பாட்டில் தப்பு பள்ளி இருப்பான் அதையும் நம்மளால கொடி பிடிச்சிட்டு பா பாட்டிட்டு போவாங்க அந்த பாட்டு எவ்வளோ தரப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுக்கே தெரியாது இவன் தொழிலாளி உருவம் நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சு நிற்க மாட்டோம் நம்ப மாட்டோம் என்று கூறுவோம் ஒன்று சேருவோம் எளிய மக்கள் தலையில் காசி எறி மிதிக்குது அது எண்ணெய் எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது பட்டினிக்கும் அஞ்சிடும் பஞ்ச நோய்க்கும் அஞ்சுடும் நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடும் வரிசைய பார்த்தீங்கன்னா இதை பார்க்கணும் அதுதான் பட்டுக்கொண்ட ஆக படித்தவன் வரல ஆனா அந்த ஏழ்நரனை விடாம மாடர்ன் தேட்டர்ஸ் கூட்டு போகிறார் மகேஸ்வரி படத்துக்கு பாட்டு எழுதணும் அதுக்கு பாட்டு எழுதான் மகேஸ்வரி வெளிவருது மகேஸ்வரி வெளிவந்த படம் ஓடலை பட்டுக்கோட்டை கல்யாணந்தனம் பாடல்கள் முதல் திரைப்படம் படித்த பெண் ஆனால் வெளிவந்த படம் மகேஸ்வரி மகேஸ்வரி ஓடலை அடுத்து படித்த பெண்ணும் ஓடலை இந்த ஓடாத படத்தில் பாட்டுன்னா அவனுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு நான் ராசி நான் நான் என்ன படங்கள்ல ஓடலை அதனால் யாருக்கும் தெரியல அவன் ரெண்டு படம் ஓட நல்ல எவனுமே கண்டுக்கிறதில்லை ஆனால் மாடர்ன் தேட்டருக்கு பாட்டு எழுத போகும்போது மாடர்ன் தேட்டருடைய மேனேஜர் சுலைமானுடைய அறிமுகம் பட்டுக்கோட்டை கிடைக்கிது பட்டுக்கோட்டையினுடைய அறிவு மீது அவன் அளவு கடந்த பற்று வச்சுருந்தான் அவன் உடனே எழுதுறான் பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு இந்த மாதிரி மாடர்ன் தேட்டர் பாச வலைநூறு படம் எடுக்க போகுது எம் எஸ் சுஜனா ராமூர்த்தி தான் இசை பாட்டு வர்ற சூழ்நிலை புறம் எனக்கு சீக்குவன்ஸ் புறம் தெரியும் நீ வா எப்படியாவது பாட்டு வாங்கி கொடுத்துறேன்னு அவர் லெட்டில் மெட்ராஸ்லேருந்து சேலத்துக்கு போகிறது கையில் காசு கிடையாது கடைசியில் ஓய்க்க தவறி எல்லாம் வசூல் பண்ணி அனுப்பி விட்றாங்க என்ன சொன்ன அவரை பார்க்குறாப்புல அந்த சுலைமான இந்த சீக்கிரன்ஸுக்கு நீ பாட்டு எழுதியா அப்படின்னு சீக்கிரம் சொல்லிடுறாரு பாட்டு எழுதிறான் மறுநாள் எம்எஸ் வந்துட்டார் இதுபோகம் எம்எஸ்சியும் நானும் பட்டுக்கோட்டையை பற்றி பேசும்போது அவர் பதிவு பண்ணது இதே செய்தியை அவர் திர ஆனந்தோட எழுதியிருக்கார் அப்போ எம்எஸ்சி வந்துட்டார் என்ன பாட்டை கொண்டு போகிறாரு சுலைமான் அண்ணே இந்த மாதிரி புதுசு ஒரு பையன் வந்திருக்கான் நான் சீக்வன்ஸு சொன்னேன் நல்லா அழியிருக்கான் பாருங்க வாய்ப்பு கொடுங்க என்ன பேசுகிறே நீ ஐ மாரி வெரி பிஸி இவர் மெட்ராஸில் அண்ணன் விட்டுட்டு வந்துட்டேன் இது முடிச்சு நான் ஓடணும் அதான் புதுதில்லாம் முடியாது போ உடுமலா நடிக்க போகலாம் ஆளுங்களாம் வேணுட்டார் இன்னும் சுலைமான் வந்து பட்டுக்கொட்டிக்கிட்ட இன்னைக்கு மூடு சரியில் பாட்டிக்கு நீ போயிடாத நாளை மோதி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படின் மறுநாளும் முதல் நாள் பூரா இந்த பட்டுக்கோட்டை ட்யூன் எழுதி நானே பாட்டு அந்த சீக்குவென்ஸுக்கு ட்யூனே வரல சீக்கி ரெண்டாவது நாள் காலையில் இருக்கும்போது இவன் போகிறான் அந்த சுரேமான் போகிறாரு அண்ணே நீங்கள் வாய்ப்பு தராட்டாலும் பரவாயில்லனே படித்து பார்த்து எப்படினு சொன்னீங்கனாலே அதுவே போதும்னு ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா நீ நானே டியூன் வரலை மண்டை உடச்சிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக போய் இல்லாட்ட முதலாளிட்ட சொல்லிடுவேன்ட்டாப்ளான் விளங்க மாட்டான் என்ன உடனே வாயா அரண்டு அவர் எந்த சீக்வன்ஸுக்கு டீன் வராம மொதல் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாரோ அந்த சீக்வன்ஸ் கழியிருக்கான் எங்க அவனை கூப்பிடான்றாரு ஒன்னு பட்டுக்கட்டு கலந்த நீ ஐயா எழுதுன அப்படின்னு ஆமான்றான் அந்த பாட்டு தான் குட்டி அடி தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம் குள்ளநரி மாட்டிக்கிட்டால் குரவனுக்கு சொந்தம் கட்டக்கட்ட பயில்களுக்கு பட்டதாளம் சொந்தம் சட்டப்படி பார்க்க எட்டடி தான் சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு தான் சொந்தம்டா அண்ணா இது சினிமாவுக்குள்ள எம்எஸ்சிக்கும் சேர்த்தான் என்னடா உனக்கு என்ன சொந்தம் எனக்கு அது ஆனால் அந்த பாட்டு பார்த்துட்டு அன்னைக்கு இரவு மாடன் டிரெஸ் பூஜாரியில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு எம்எஸ் சிவசனாராயார் தெய்வமே எனக்கு இப்படி தலைக்கென வரலாமா ஒரு கவிஞன் வந்தவனிடம் அவனுடைய சரக்கு என்னன்னு பார்க்காமையே விழுந்து கடிச்சனே எனக்கு இப்படி திமிர் வரலாமா இவன் எங்கேயாவது போய் ஜெயிச்சிருந்தா அவன் முகத்தில் எப்படி முழிப்பேன்னு தெய்வமேனு கதற பாடமே ரிலீஸ் ஆகலை பாட்டு மட்டும் அறிக்கையாக இருக்கு சினிமாக்காரன் காரம்புற மிரண்டு போயிட்டான் உடனே ஜாலிலோ ஜிமுக்கானா ஊரெல்லாம் ரவுண்டா நாடுனாரில் தஞ்சை ராமதாஸ் அவர் போய் உடுமல் பார்க்கறார் பார்த்து என்ன வாத்தியாரு ஒரு புது பையன் வந்திருக்கான் முட்டாள்தனமா எழுதுனா எல்லா பேரும் பாராட்டிகிட்டு இருக்கான் என்ன எழுதுனா என்ன பாராட்டுறாங்க எட்டடி தான் சொந்தம்ன்றான் ஆறு அடிதான சேத்தா எல்லாத்தன சொல்லியிருக்காங்க இவன் முட்டாள்தனமாக எட்டு அடின்றான் எல்லா பேரும் இல்லை ராம்தாஸ் நீ நானும் கொஞ்சம் உயரம் இல்லை நமக்கு ரெண்டு அடி சேர்த்து கட்டிருக்கான் அப்படி நான் இந்த காலமிருந்து குவிச எழுதி முடிச்ச பிறகுதான் அவரை பார்க்க போறேன் உடுமலையாரை அப்போ உடல்நிலை சரியில்லாமல் பாதிச்சுப்பட்டு சென்னையில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கார் நான் போய் கதவை தட்டேன் ஒரு பையன் வந்துடனா யாருன்னா என்ன யாருன்னு எப்படி சொல்கிறது இன்றைக்காவது ஜீவி பாருன்னா ஒரு தமிழ்நாடு பூரா அங்கங்கே தெரிஞ்ச ஆளுகள் இருக்காங்க அன்றைக்கி எவனே என்ன தெரியாது கட்சித்தார் கட்சிக்காரன் கூட இவர் மதிப்பமாக வேண்டாமான்னு கிளையில் பேசிகிட்ருப்பான் அப்படி ஒரு காலகட்டம் அப்போ நான் கதவை தட்டினேன் எப்போ நான் எனக்கு ஐயாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அதுவும் போய் உங்களை பார்க்கணும் யாரு யாருன்னு தெரியல இது நல்லா இருக்குது வர சொல்லுன்றார் உடம்பு சிலம் கட்டரில் படுத்திருக்கார் நான் போய் அவர் எந்திரிக்கல ஐயா வணக்கம்னு என்ன நோனாக்கம்னாரு படுத்துக்கிட்டே அவர் ரொம்ப குது முடிச்சோன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்ன நோனாக்கம்னாரு நான் நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்காரு ஐயா எனக்கு பட்டுக்கோட்டை கல்யாணத்தை பிடிக்கும் அதனால உங்களை வந்தேன் என் வாழ்வில் நோபல் பெருசை விட கௌரவம் நினைக்கிறது உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த மகத்தான கவிஞன் உடுமலை நாராயணம் எழுந்து நின்று ரொம்ப நாளைக்கு பிறகு மனசில் சந்திக்கிறேன் சொல்லிட்டு என்ன மோர் சாப்பிடையா காப்பி சாப்பிட சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிருக்கும் போது கடைசி அவர் கேள்வி கேட்டேன் ஐயா பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பாட்டில் இருக்கீங்க அவங்க அவங்காலத்திலையும் பாட்டில் இருக்கீங்க அவனுக்கு பின்னாடியும் பாட்டில் இருக்கீங்க உங்க ரெண்டு பேரும் பாட்டியும் பார்த்தா சமூக சிறுத்த கருத்துகள் சுயமரியாதை கருத்துகள் விரைவி கிடக்குன சென்றிவர் பாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்ப டேய் நான் பேட்டடா அவன் கோட்டடான் ஐயா நீங்க உடுமலை பேட்டை என்பது தெரியும் அவன் பட்டுக் கொட்டை இல்லடா நீ படிச்சு பாடுறா நான் சுயமரியாதை கோட்டை தாண்டல அவன் அதையும் தாண்டி புது உடமை கோட்டல் நுழைஞ்சவன்டா நான் பேட்டதான் மேட்டதானு அப்படி சொல்லுவதற்கு ஒரு தாய் உள்ள வேண்டும் அந்த பாட்டு அந்த களை கலக்குச்சு பாட்டு ரெக்கார்டிங் மட்டும்தான் ஆயிருக்கு அடுத்த பாட்டு எழுதி சொல்றாங்க மாடன் தேட்டர் தரையில் இவர் உட்காந்து எழுதி கொடுக்குறாரு யார் பட்டுக்கோட்டை வாங்கிட்டு மாடன் தட்ட சுந்தரத்தை போறார் அந்த சுந்தர லண்டன்ல படிச்சு வரான் ஆங்கிலம் தான் கலந்து பேசுவாராம் பார்த்துட்டு பட்டுக்கோட்டை பாட்டை என்னமே நிலமே நான் என்ன காவியம்மா எடுக்கிறேன் ஒரு வடநாட்டு பொண்ணு அறிமுகப்படுத்து எங்கேயேன்னு ஒரு பாட்டை கேட்டால் இல்லை லைக் படாது வேற எழுதி சொல்லு ஐயோ படமே ரிலீஸ் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகி ஓடலை மாடன் தேட்டர் வாய்ப்பு அடைச்சி ஒரு பாட்டில் பேர் வந்தாச்சு இன்னும் படம் முடியலை வந்து என்ன கையை தூக்குறீங்களா ஆ அப்போ டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ பாட்டுக்கு எழுதி கொடுத்தது மாடன் தேட்டி மாற்ற சொல்கிறாரு ஓனர் வந்து சொல்கிறாள் எம்எஸ்வி எப்பா இந்த பாட்டு பிடிக்கலையாம்ப்பா வேற பாட்டு எழுத சொல்றாரு வா அவர் என்ன சொல்கிறாரு கேளுன்றாப்புல மாடர்ன் தேட்டர் சுந்தரம் இவன் சொல்கிறான் அண்ணே அதான் காலு தமிழ் தெரியாதவனுக்கெல்லாம் பாட்டு எழுதக்கூடாது யார் மாடர்ன் தேட்டர் சுந்தரத்தை தமிழ் தென் ஏய் அதெல்லாம் பேச நீ வா வானே போங்க அப்படின்னு போகிறான் மாடர்ன் தேட்டஸில் சுந்தரத்துக்கு மட்டும்தான் சேர்றோம் எல்லோரும் நின்று தான் பேசணும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க பட்டுக்கூட்டை கட்ட சொல்கிற அதை என்ன மேம் எழுதுற நான் காவியம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வடநாட்டு புண்ணகாரையும் படித்தேன் கே 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 கேன்னு ஒரு சாங் எழுதாமல் நீ வாட்டி எழுதி மாற்றி எழுது உடனே அவன் வச்சு இந்த பேப்பரில் நம்ம எழுதுகிறான் எம்பஸிக்கு ஒரே சந்தோஷம் உடனே பள்ளி எழுதி காட்டுறான் அதைக்கு எழுதி அவற்றையே கொடுக்குறான் சுந்தரத்துட்டு இவற்றையும் ஏன்டா கொடுக்குறான்னு இவன் நினைக்கிறான் இவர் நினைக்கிறார் அந்தால் படித்தாம் பொரி கலங்கிருச்சு லண்டனில் படித்தானே கொண்டனில் படித்தாங்க அடுத்த நிமிஷம் ரெண்டு சேர் வருது உக்காந்தாச்சு இதை எம் இவர் சொல்கிறார் எம்எஸ் விஸ்வநாதன் எனக்கு நாற்காலி வாங்கி கொடுத்தவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வெளியே வந்தன என்னத்தை எழுதி தொலைஞ்சான்றாரு நீ என்னமோ பல்ல எழுதி பண்ணி என்னத்தை எழுதி கொடுத்தே சேர போடுறாங்க மரியாதை என்பது கொடுத்து வாங்க வேண்டும் உங்களுக்கு மட்டும் ஆசனம் எனக்கு இதை கேட்டவன் தமிழ்நாட்டில் பட்டுக்கோட்டை கல்யாணம் மட்டும்தான் நானும் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசரை கண்டா நடந்தும் அவன் ஒரு டீனை போட்டுட்டா தரரர் ஆகான்றான் மியூசிக் டிடியில் என்ன இருக்குது ஏன்னா அவன் வாய்ப்பில் நின்றுவானே தெரரரு ரொம்ப அற்புதமாக இருக்கின்றோம் ஏன்னா இப்படி சொல்லி தான் புலப்படத்த வேண்டியிருக்கு அப்போ இவன் சுந்தரத்தை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் உடக்கு மட்டும் ஆசனம் எனக்கு அப்படின்னு கேட்டான் பாருங்கள் இதுக்கு பிறகு அவன் தேசுக்கு பாட்டு எழுதுகிறார் யாருக்கு சுந்தரம் கேட்ட மாதிரி மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வச்சா இன்பம் வரும் லொல் 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 குட்டி அடி எப்பி வந்தால் நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறைவனை சொந்தம் சார் இது எழுதினா அப்படி எழுத வச்சாங்க பாட்டம் ரிலீஸ் ஆச்சு எங்கே பார்த்தாலும் நீங்கள் தமிழ் சினிமாவில் பொய்யா பேசுவாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தமிழ் சினிமாவிலேயே ஒரு கவிஞனுக்கு முன்பு கார்கள் காத்து கிடந்தது பட்டு கோட்டை கல்யாணத்துக்கு மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தயாரிப்பாளர்கள் பிளாங் செக்க கொடுத்து பாட்டுக்கு எவ்வளவு நாள் நிரப்பிக்கொள் என்று சொன்னது பட்டு கோட்டை தான் தியேட்டரில் பட்டுக்கோட்டை கல்யாணம் பேரை பார்த்த ஜனங்கள் கைதேட்டியது பட்டுக்கோட்டை கல்யாணம் தான் இதுக்கு பிறகு புதையல்னு ஒரு படம் பட்டுக்கோட்டை கல்யாணம் எழுதின பாட்டு எரணச்செல்ற பாட்டு எந்த பாட்டும் டியூனுக்கு எழுந்ததில்லை அவர் எழுத பார்த்து தான் போட்டாங்க இந்த புதிய படத்தில் மட்டும் எமேசன கூப்பிட்றாயப்பா இது வரைக்கும் உன் பாட்டுக்கு நான் டியூன் போட்டேன் இப்போ நான் டியூன் கொடுப்பேன் அதுக்கு நீ பாட்டு எழுதிட்டு வா இந்த டியூனாக தத்தாரகரம்னு வாங்க தன்ன இதுதான் தத்தகரம் தன்னெண்ண தாரேர ரேர இதுதான் தத்தகரம் இதை மிரட்டிடுவாங்க இந்த தத்தகரத்துக்கு சூழ்நிலைக்கு தக்கன வார்த்தையில் போடணும் அப்போ சொல்கிறாரு நான் தத்தரகம் போட்டு கொடுத்துறேன் நீ எழுதி இப்போ எல்லாம் டேப்பருக்காலே ஏற்றிக்குவாங்க தத்தகரத்தை வீட்டில் ஒரு பத்து பன்னெண்டு பேர் கமிட்டி போட்டு கூட எழுதலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு பேப்பர்லேயே தத்திரத்தை எழுதிக்கிட்டு வந்துட்டார் இனி அந்த அழுக்கிற்கே என் தத்திரத்துக்கு எழுதி சொல்கிறான் அப்போ சொல்கிறாப்புல அண்ணே காலுக்கு தானே செருப்பை தேடணும் செருப்பை வச்சுக்கிட்டே காலை தேடக்கூடாது என்ன எம்எஸ் இந்த இந்த வீம்பெல்லாம் வேண்டாம் போப்பா இந்த டீனுக்கு வெளியிட்டு வண்டாப்புல இவன் என்ன பண்ணால் நைட்லாம் தூக்கறில் மறுநாள் காலையில் வண்ணாரப்பேட்டையில் தறி தொழிலாளிகள் நிறைந்த பகுதி தெருவிலேயே தறி போட்டிருப்பாங்க இவன் போயிட்டாங்க அப்போ பட்டுக்கோட்டு கிழந்தான் பாப்புலர் போன உடனே நான் தான் பட்டுக்கோட்டுக்கிழமை அந்த தொழிலாளி போகிறான் உடனே சேர போடுறான் ஒருத்தவன் டிவி போய் வாங்கிட்டு வர்றான் எதுக்கு வந்தீங்க என்ன விஷயம் இல்லைங்க உங்களை பற்றி பாட்டு கேட்டாங்க என்னமோ தத்தகரம் பொத்தகரம் நமக்கு ஒன்றும் புரியலை தறின்னா என்ன ஊடுனா என்ன பாவுனா என்னென்னு எல்லா டெக்னிக் வேலையும் கட்டுவிட்டு தறியை ஓட்ட சொல்கிறான் தறி ஓடுது எப்படி சின்ன சின்ன இலை பின்னி பின்னி வரும் சித்திரை கைத்தறி சேலை ஆடின இதை தாண்டி எவனாலையும் கைத்தறி பற்றி எழுத முடியல என்னை பட்டுக்கொட்டை பாதிச்சது ரொம்ப பாதிச்சது பதிபத்தி அதுல ஒரு பாட்டு ராணுவ வீரனார் இருந்து சிவாஜி ஊருக்கு திரும்புவாரு அப்போது ஒரு பாட்டு எடுப்பா அந்த பாட்டு எல்லாருக்குமே பொருந்தும் இன்னைக்கு கூட எங்கள் தொ என்னை வந்து அழைக்க வந்த தொடர் நானும் கோவில்பட்டி தான் இங்கே வந்து செட்டில் என்ன அப்போ ஊருக்கு போனால் தான் தெரியும் அவன் ஊருக்கு திரும்பி விசுவாஜி போகும்போது பாட்டு வீடு நோக்கி ஓடி வந்த நம்மையே நாடி நிற்கிறதே அநேக நன்மையே உண்மையே வீடு நோக்கி ஓடி வந்த நம்மையே தேடுகின்ற தந்தை தாய நேரிலே கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு ஜோடியாக மாறினாலும் மாறலாம் சில ஜாடையாக பேசினாலும் பேசலாம் அப்படின்ற பாட்டல் பாட்டல்னா இது நான் ஊருக்கு போகும்போது நான் எட்டயபுரம் பக்கத்தில் கிராமம் எங்கள் பெரிய பெரிய தியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி மஞ்சப்பையோட கருணாநிதி மாதிரி நான் சென்னையில் அன்னைக்கு இறங்கினேன் அன்னைக்கு அண்ணா இறந்தார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு இன்னொரு அறிஞர் வந்துட்டால் நான் மறுக்கக்கூடாது ஆனால் மற்ற தமிழனுக்கு தான் புரிய மாட்டேனது அப்போ ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா எழுது அறிஞர் நம்ம ஊருக்கு பஸ் வந்துருச்சு லைட்டு வந்தாச்சு அதெல்லாம் வந்தாச்சு நீ ஊருக்கு வரானு தீபாவளிக்கு போகிறேன் தூத்துக்குடி போதில் போகிறேன்னு எங்கள் ஊரை பேரை போட்டிருக்கு அடே அப்பா அதெல்லாம் நீங்களாம் ரசிக்க முடியாது எங்கள் ஊர் பேரை பார்த்தோன்னே நான் ஸ்லோ மோசில் சிவாஜி மாதிரி ஏறுறேன் அதில் உட்காந்துட்டு எங்கூருக்கான ஏய் எப்போ வந்தேன்றான் அட வழங்காதண்ணே இதுவே நினச்சிட்டு ஊருக்கு போகும்போது அந்த பாட்டு வருது விடு நோக்கி ஓடுகின்ற நன்மையே நாடி நிற்குது அநேக நன்மையை அன்று ஆடுமைத்து பெண்கள் என்று அருமையான பருவகுண்டு ஜோடியாக மாறி நாடு மாறலாம் சில ஜாடையாக பேசினான் ஓடைகிட்ட போது அந்த நான் மாடு மேய்க்கும் போது ஆடு மேய்க்கும் போது அந்த புங்க மரம் இருக்குது மரமெல்லாம் இருக்குது அந்த பாட்டு என் காதில் ஒடிச்சுகிட்டே இருக்குது கம்மாக்கரையில் போய் பஸ் நிற்குது அதான் பஸ் ஸ்டாண்டு எங்கள் ஊருக்கு நின்று நின்று எல்லோரும் இறங்குறாங்க நான் ஏறுறேன் இறங்க போகிறேன் என் கூட ஆடு மேய்ச்சை திருமணம் திருமணமாகி புருஷனோட மறுவீட்டுக்கு வந்து அப்படி ஏறுது இது ரசிக்கணும் நான் இறங்கணும் அது ஏறணும் பக்கத்தில் போய் என்னத்தை பேசுறது அது அப்படியே போயிடுச்சு இறங்கினேன் ஏன் தம்பி என் சூட் கேச சேய்ச்சிட்டு ஊர் ஊரம் கத்திட்டு போகிறான் ஏன்னா எங்கள் குடும்பம் பெரிய குடும்பனால என் பேரை சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட போய் என் கூட ஆடு மேய்ச்ச போனால் அப்போ வயசுக்கு வந்தால் வெளியே அனுப்ப மாட்டாங்க ஜன்னலேருந்து என் பேரை காட்டுறேன்னா அப்படியே அப்படி பார்க்குது அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு ஜோடியாக மாறினாலும் மாறலாம் சிலர் ஜாடையாக பேசினாலும் பேசலாம் எனக்காலுன்னு மறைச்சு முடிக்க வேண்டிய நேரம் ஐயா வேற பேசணும் இறுதிக்கு வருகிறேன் எல்லாம் தயாராயிருங்க பட்டுக்கோட்டை இறந்துட்டான் இருபத்தொம்போது வயசு வீட்டில் பாடியை படுக்க போட்டிருக்கு எம்ஜிஆர் போன்ற கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானங்களை திரண்டு நிற்கிறாங்க ஏஎஸ்கே ஐயங்கார் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை திரண்டு நிற்கிறாங்க இலக்கிய பேராசான் ஜீவா நிற்கிறாரு எல்லோரும் கதிகலங்கி நிற்கும் போது கண்ணகி படத்தில் பூ பூம்புவார் படத்தில் கண்ணகி வேடமிட்டு மாதிரி வரும்போது சிலம்ப ஏந்தி வருமே அது மாதிரி அம்பாசிடர் கார்லேருந்து பண்டரி பாய் ஒரு பேப்பரோட எதை கதறிக்கிட்டு வருது வந்து அந்த பட்டுக்கோட்டை பாடிக்கிட்ட கிடந்து கதறுது அப்பொழுது பட்டுக்கோட்டைக்கு உதவி அளந்தவர் இரா பழனிசாமி அவர் தான் ஆர்எஸ் மாணவன் நாடகருக்கு லிங்கேஸ்வரலா வசனவர் அவர் போய் அந்த அம்மாவை கைத்தாங்கல அடுத்த ரூமுக்கு கூட்டு போய் ஏமா அழுகிற நாம் இவரை நினச்சி அழுகணும்னு காலமாக அழுகணுருக்கா இந்த வயசுலையும் செத்து போயிட்டார் நீ அழுது செத்து போகாத அது என்ன பேப்பர் நான் போன வாரம் மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் பார்த்தேன் கவிஞரை நான் படம் எடுக்க போறேன் தான் பாட்டு எழுதணும்னே எழுதா போச்சுனாப்புல இப்ப எழுதி கொடுனேன் இப்படி எழுதி கொடுத்துட்டு போயிட்டானயா அப்படின்ட்டாப்ல அந்த பேப்பரை வாங்கி பார்க்காரு அதான் பட்டுக்கொட்டிக்கலாம் கடைசியில் பல்லவி தானாயவனும் கெடமாட்டான் தானாயவனும் கெடமாட்டான் தடுக்கி விடாம விழமாட்டான் போனாயவனோ வரமாட்டான் மேலே போனாயவனும் வரமாட்டான் இதை புரிந்து கொண்டவனோ வரமாட்டான் நன்றி